ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். கோடிக்கணக்காக இருக்கும் கடனை கூட சுலபமாக அடைச்சி விடலாம் இந்த பரிகாரத்தை செஞ்சா. உங்களுக்கு கோடி ரூபாய் கடன் இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய தகுதிக்கு கடன் வாங்கி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த கடனை திருப்பி கொடுப்பதற்கு மிக மிக எளிமையான முறையில் இந்த பாசி பருப்பு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். கடன் கஷ்டம் ஏதாவது ஒரு வகையில் உங்களை விட்டு போயிடும். பெரிய பெரிய பரிகாரங்கள் பூஜைகள் எல்லாம் நான் செஞ்சுருக்கேன், ஆனால் எந்த பலனும் கிடைக்கல அப்படின்னு இருக்கவங்க இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சால் உடனடியாக கை மேல் பலன் கிடைக்கும். இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு. இந்த பொங்கலுக்கு சேர்க்கக்கூடிய சிறு பருப்பு அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. இந்த பருப்பை நம்ம 1 கிலோ அளவு வாங்கி வச்சுக்கணும். தினமும் இரவு தூங்க செல்வதற்கு முன்பு பார்த்திங்கன்னா ஒரு சிறிய கிண்ணத்தில் 1 கைப்பிடி பாசிப்பருப்பு, 1 கைப்பிடி வெல்லம், அதை உள்ள நாட்டு சர்க்கரையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், அது உங்கள் விருப்பம்தான். ஏதோ ஒன்று போட்டு அதில் வந்து தண்ணீர் ஊற்றி ஊற வச்சு விடுங்க. மறுநாள் காலை இது வந்து நன்றாக ஊறியிருக்கும் அல்லவா, இதை கொண்டு போயிட்டு அப்படியே பசுமாட்டிற்கு உங்கள் கையால் கொடுத்து விடுங்க. கடனெல்லாம் தீர்ந்து போக வேண்டும் அப்படின்னு அந்த கோமாதாவிடம் வேண்டிக் கொள்ளுங்க. அந்த கோமாதாவின் ஆசீர்வாதம் மனப்பூர்வமாக உங்களுக்கு கிடைக்கும். இத்தனை நாட்கள் தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேணும் அப்படின்லாம் கிடையாது. உங்கள் கையால் பாசி பருப்பை எவ்வளவு பசுமாட்டிற்கு கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு செல்வ செழிப்பு உங்களுக்கு கூடிக்கொண்டே இருக்கும். கடமையெல்லாம் திருப்பி கொடுத்து விடுவீங்க. கஷ்டம் அப்படின்னு வருபவர்களுக்கு உங்கள் கையாலேயே உதவி செய்யும் அளவிற்கு கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்னா பாருங்களேன், இது ஒரு சுலபமான பரிகாரம் தான். முயற்சி செஞ்சு பாருங்கள், இது கண்டிப்பாக நிச்சயம் நிறைவேறும். இதே பாசி பருப்பை முடிந்தவங்க தானமாகவும் கொடுக்கலாம். புதன்கிழமை அன்று பாசி பருப்பு தானம் கொடுக்கணும். யாருக்கு தானம் கொடுக்கலாம்? கோவிலில் இருக்கும் குருக்களுக்கு தானம் கொடுக்கலாம், ஆசிரமங்களுக்கு தானம் கொடுக்கலாம், ஏழை குடும்பத்திற்கு 1 கிலோ பாசி பருப்பு வாங்கி தானம் கொடுக்கலாம். அது அவர்கள் சமைத்து சாப்பிட்டால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் பண கஷ்டம் தீரும். அடுத்த பாசி பருப்பு கடைகளில் விற்கும் அல்லவா, அதை வாங்கி காக்கை குருவிகளுக்கு சாப்பிட கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பாசி பருப்பு பாயாசம் செஞ்சு ஏழைகளுக்கு சாப்பிட கொடுப்பதும் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆசிரமங்களுக்கு பாசி பருப்பு பாயாசம் உங்கள் கையாலேயே செஞ்சு கொண்டு போய் அன்னதானம் செய்யுங்க. பாசி பருப்பை வாங்கி உங்களால் எந்த அளவுக்கு தானம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தானம் செஞ்சு வாருங்க. பண கஷ்டங்கள் எல்லாமே குறையும், வீட்டில் இருக்கும் மன கஷ்டங்களும் எல்லாமே தீரும், சந்தோஷம் நிறைவாக இருக்கும். இந்த பரிகாரத்தை நாம் நம்பிக்கையோடு செய்தாலே போதும், நிச்சயம் நற்பலன்கள் உண்டாகும்.